மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி மூன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தெட்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமமான நாள் வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும் ராசி அன்பர்கள் ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் எட்டு டு ஒன்பது புதன் ஒன்பது டு பத்து சந்திர ஓரை பத்து டு பதினொன்று குரு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று மணி வரை இந்த ஓரைகளில் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகர் வழிபாடு செய்வதும் மனைக்கு உண்டான அதாவது இந்த ஃப்ளாட் வாங்கிறது வீடு வாங்குறது சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஓரைகளில் செய்தால் ஒரு மிகப்பெரிய விசேஷமான பலன்கள் கிடைக்கும் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி கும்பத்தில் சுக்கரன் புதன் மீனத்தில் சூரியன் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிக பெரிய பலன்களை தரும் முடிந்தால் ஆறு தீபங்கள் ஏற்றுங்கள் தொடர்ந்து போங்க ஒவ்வொரு டியூஸ்டேவும் சென்று நைட் எயிட் டு நைன் முருகரை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசு தொடர்பான பணிகளால் ஆதாயம் உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்கள் லாபகரமாக அமையும் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும் வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது உங்களில் மனை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கு அந்த மனை சம்பந்தமான பிரச்சனை முடிவுக்கு வரும் கைமேல் பலன்கள் கிடைக்கும் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாக இது தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் இழுபரிகள் இவ்வளவுளால் இருந்ததென அகன்றுவிடும் ரிஷபராசி என்பர்களே விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் நன்மை உண்டாகும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள் தோன்றும் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் அடைய போகிறீர்கள் வேளாண் தொழிலில் உள்ளவர்களுக்கு ஒரு மிக நேர்த்தியான நாள் கடன் கேட்டால் உடனே கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டதிசை கிழக்கு என் ஏழு கிருத்திகை ரோகிணி மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள் ஜாமீன் கையெழுத்து மட்டும் யாருக்கும் போட்டுறாதீங்க மாட்டிப்பீங்க மிதுனராசி அன்பர்களே உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் ஈடுபடுபவர்கள் கவனமாக பேசவும் மனதில் தோன்றும் தேவையற்ற குழப்பங்களால் சோர்வு அடைவீர்கள் திடீர் யோகத்தால் எதிர்பாராத செயல்கள் நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உறவு நிலை மேலோங்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நாளாக தென்படுகிறது மிதுன ராசி என்பர்கள் ஒரு மிக விலை உயர்ந்த வாகனத்தை இந்த வாரம் நீங்கள் வாங்குவீர்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் சார் அதிர்ஷ திசை தெற்கு எண் ஒன்பது மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ராசி என்பர்கள் எப்பொழுதுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது நடக்குமா நடக்காதா இதை செய்யலாமா இது போன்ற எண்ணங்களை விட்டுவிட்டு நடக்கும் என்று நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு உடனே நடந்துவிடும் பிரபஞ்ச சக்தி வேலை செய்யும் கடகராசி என்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான முயற்சிகளின் மூலம் நன்மை உண்டாகும் வெளிவட்டாரங்களில் மரியாதைகள் உயரும் நண்பர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் புதிய நபர்களால் தொழிலில் வாய்ப்புகள் கிடைக்கும் நிர்வாகத்தில் தனித்திறமைகள் புலப்படும் நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடகராசி என்பர்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் கவலை வேண்டாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள் கடகராசி என்பர்கள் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது காசி ராமேஸ்வரம் கயா போன்ற புண்ணிய கஷத்திரங்களுக்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு சார் போக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க சிம்மராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் மனதில் இனம் புரியாத பயம் மற்றும் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடலாம் கோபம் கொண்ட பேச்சுக்களை தவிர்க்கவும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் உண்டாகும் சிம்மராசி என்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது சிறந்தது தேவையற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசித்து கொள்ளக்கூடாது சிம்மராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கின்ற நாள் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஒன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கன்னியாராசி என்பர்களே பொது பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வர்த்தகம் சம்பந்தமான முடிவுகளில் கவனம் வேண்டும் உறவினர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணி செய்யும் இடங்களில் மேன்மை உண்டாகும் நண்பர்களின் மூலம் பொருளாதார மேன்மைக்கான உதவிகள் கிடைக்கும் வாகன பயணங்களில் நிதான போக்கை கடைபிடிக்கவும் கன்னியாராசி என்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டமன்றதுனால அமைதியாக இருக்கணும் நீங்கள் வாயை திறந்து ஏதாவது பேசுனீங்கன்னா பிரச்சனைகளில் தான் முடியும் தேவையற்ற விஷயங்கள்லாம் கருத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அமைதியாக இருப்பது சால சிறந்தது ஒன்றும் ம் இப்படி தான் பண்ணணும் நான் இதுக்கு இதுக்கு நான் இப்படி பண்ணலாம் இப்படிலாம் சொல்யூஷன் சொன்னீங்கன்னா யூ இன் ட்ரபுள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற நாள் துலாம் ராசி என்பர்கள் பிள்ளைகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தாய்வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நற்செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளைப் பெறுவீர்கள் தாய்மாமனின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திடீர் யோகத்தால் தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் துலாம் ராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக சொந்த வீடு கட்டுவதற்கான நேரம் வருமா என்று காத்திருந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள் வரப்போகிறது சொந்த வீடு நீங்கள் கட்டப்போகிறீர்கள் அதிசதிசை தெற்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே திறமைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் குடும்ப நபர்களின் செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் புதிய செயல் திட்டங்களை உருவாக்குவீர்கள் தர்க்க விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சங்கீத பயிற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை சமாளிப்பீர்கள் ரிச்சிகராசி அன்பர்கள் இந்த மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் உங்களுடைய பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறை தேவை ஏன்னா கிரக சூழ்நிலை அவர்கள் கெட்டு போவதற்கான சில சூழ்நிலைகள்லாம் காட்டுது அதனால் விருச்சகராசி என்பர்கள் விருச்சகராசி பெண் பிள்ளைகள் விருச்சகராசியில் பெற்றோர்கள் இருந்தால் உங்கள் பெண் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்வது சால சிறந்தது வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கியிருந்தால் இன்னொரு வீடு கட்டக்கூடிய யோகம் வேறு இருக்கிறது நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது உங்களுக்கு பணமழை கொட்டும் திசை மேற்கு எண் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே நீண்ட நாள் கனவை நடைமுறைப்படுத்த முயல்வீர்கள் தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் விருந்துகளில் பங்கேற்று மனமகிழ்வீர்கள் புதுவிதமான எண்ணங்களால் கீர்த்தி உண்டாகும் செய்தொழிலில் மேன்மை ஏற்படும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதியவர்களின் வருகையினால் சுப விரயங்கள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் இந்த லேட் மேரேஜ் ஆகுதே சார் தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா ஒரு ஆண்டாளுக்கு ஒத்த ஒரு பெண்மணி உங்கள் மனைவியாக வரப்போகிறார் என்று அர்த்தம் அதாவது ஒரு மிக பெரிய உங்கள் வீட்டில் பிறக்க போகிறார்கள் என்ற அர்த்தம் அதனால தான் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கெல்லாம் அந்த திருமணம் லேட் ஆகிறது சில முக்கியமான விஷயங்கள் லேட் ஆகிறதுலாம் இது இதுதான் காரணமே தவிர அவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது உங்களுக்கு பணமழை கொட்டும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடம் முடிந்து உங்கள் கையில் செல்வ மழை பொழியும் திசை வடக்கு எண் ஏழு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் நீங்கள் நினைத்தது நடக்கும் தனுசு ராசி என்பர்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ஹோ இருக்கும் மகர ராசி என்பர்களே சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்கள் மகர ராசி திருவோணம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் இந்த ஈகோலாம் இருக்கக்கூடாது திமிர் இருக்கக்கூடாது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் திமிர் அதிகம் அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது சால சிறந்தது அதிர்ஷ்டதிசை கிழக்கு என் ஒன்று இன்று தேவையில்லாததை நீங்கள் பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிருங்கள் கும்பராசி என்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் வெளிநாட்டு பயணங்களால் கீர்த்தி உண்டாகும் நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனம் மகிழ்வீர்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வாத திறமையால் அனைவரையும் கவர்வீர்கள் கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் சார் இந்த கொரோனா இருக்கே அதுக்காகலாம் பயப்படாதீங்க நான் கொரோனாலாம் ஒன்றும் பண்ணாது கொரோனாவுக்கு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தா முருங்கைக்கீரை தான் அதுக்கு வைத்தியம் அதனால தான் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டு கொரோனா அலை வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோவா இல்லை முருங்கைக்கீரை சாப்பிட்டால் கொரோனா வராது இரும்பு செத்து அதிகம் முருங்கைக்கீரையில் தாராளமாக ஆன் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா கிளம்பிடுங்க அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் பொருட்சேர்க்கை ஏற்படும் மீனராசி என்பர்களே கலை சார்ந்த அறிவு மேம்படும் தொழிலில் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாற்றங்களை செய்வீர்கள் கோபத்தை விடுத்து அனைவரிடமும் அமைதியுடன் செயல்பட வேண்டும் வெளிவட்டார தொடர்புகளால் நன்மை உண்டாகும் புதிய சிந்தனைகளில் ஆர்வம் ஏற்படும் எதிர்பாராத அலைச்சலும் செலவும் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை திசை மேற்கு எண் நான்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் ஆர்வம் உண்டாகும் வாழ்க வளமுடன் வணக்கம்